அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா வல்ல ஏகன் அல்லாஹுவின் தூய திருப்பெயராலே தொடக்கம் செய்கிறேன். என் இனிய நெஞ்சங்களே, மண்ணில் நாம் பிறந்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் நாம் பிறக்கவில்லை. நம்மை பெற்றெடுத்தவர்களாவது நம்மை எண்ணி பெற்றெடுத்தார்களா என்றால் அதுவும் இல்லை. நாம் எல்லா வல்ல ஏக இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நாம் இந்த உலகிற்கு வந்திருக்கிறோம். அவன் நமக்கென்று சில கடமைகளை தந்திருக்கிறான். அந்த கடமைகளிலே சிலருக்கு ஒரு பொறுப்புள்ளதாகவே அமைந்திருக்கிறது. அந்த பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலன் அன் ரஹியத்திஹி. உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள். உங்களுக்கு கீழிருப்பவர்கள் பற்றி, உங்களை அனுசரித்து அண்டி இருப்பவர்கள் பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். செம்மல் நபிகளார் செப்பிய ஒரு சிந்தனை வரிகளுமே. இன்றைக்கு உலகம் சில ஆட்சியாளர்களாலே, அமீர்களாலே, அதிபர்களாலே, பிரதமர்களாலே ஆளப்படுகின்றது. இவர்கள் மக்களின் பொறுப்பாளர்கள். பொறுப்புடன் இவர்கள் நடப்பதால் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய தேவைகளை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு எந்தெந்த திட்டங்கள் சரிப்பட்டு வரும் என்பதை அவர்கள் தங்களுக்கு இடையிலே கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் எது, நோய் நொடிகளாக இருக்கட்டும், இன்னபிற இடர்களாக இருக்கட்டும், இயற்கை பேரிடர்கள் சொல்கின்ற பல நிகழ்வுகளாக இருக்கட்டும், இவற்றிலிருந்து மக்களை, தன்னுடைய நாட்டு மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதற்கான வடிவங்களை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். உண்மையில் உலகம் சந்தித்த கொரோனா என்று சொல்கின்ற COVID-19 போது ஒவ்வொரு நாட்டினுடைய அதிபர்களும் பிரதமர்களும் ஆட்சியாளர்களும் தலைவர்களும் மிகுந்த ஒரு பொறுப்புணர்வோடு செயல்பட்டார்கள். நம் நாட்டை பொறுத்தவரை, நம்முடைய மகிமைக்குரிய நம்முடைய நாட்டை பொறுத்தவரை நம்முடைய தலைவர்கள் மிகுந்த சிந்தனையோடு, மிகுந்த பொறுப்புணர்வோடு மக்கள் நலம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவர்கள் ஆற்றிய அரும்பணிகள், அதே போல நம்முடைய மருத்துவ டாக்டர்கள், அதனுடைய பணியாளர்கள், அவர்கள் அர்ப்பணிப்போடு ஆற்றிய பணிகள் சாதாரணமானதல்ல, ஒரு அறிதலும் அரிதானது. இஸ்லாம் கூட ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 50 கடமைகளை பொறுப்பாக்கி இருக்கிறது. கலிமா சொன்ன ஒரு முஸ்லீம் தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ்ஜு போன்றவைகளை, பொருளாதாரம் இருந்தால் ஜக்காத்து ஹஜ்ஜும், உடல் நலம் இருந்தால் இந்த நோன்பு, இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தராதரத்திற்கு ஏற்ப, அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்ப, அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்ப, அவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப இஸ்லாம் ஒரு நெளிவு சுழிவுள்ள மார்க்கம், இறுக்கமான மார்க்கம் அல்ல இஸ்லாம். இதமான மார்க்கம், பதமான மார்க்கம், இனிய மார்க்கம், எளிய மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம். அதனால்தான் தொழுவது இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமை. தொழுகைக்கு நின்றாக வேண்டும். கியாம் தொழு, முடிந்தால் நின்று தொழு, இல்லை என்றால் உட்கார்ந்து தொழு, அதுவும் முடியவில்லையா படுத்துக்கொண்டாவது தொழு. எவ்வளவு இறை வணக்கத்தை கூட படுத்துக்கொண்டு மாற்ற முடியும் என்று சொல்கின்ற ஒரு உணர்வை, ஒரு வசதியை, ஒரு சலுகையை இஸ்லாம் தந்திருக்கிறது. பயணத்தின் போது 4 ரக்காத்து உள்ள தொழுகை 2 ரக்காத்தி கொள்ளலாம், சேர்த்துக் கொள்ளலாம். இஸ்லாம் எவ்வளவு பார்த்தீங்களா, தண்ணீர் இருக்கின்றது தயமம் ஒது செய்வதற்கு, ஒது செய்ய முடியவில்லை என்றால் வெந்நீர், அதற்கு முடியவில்லை என்றால் தயமம். இஸ்லாம் இப்படி வாழ்க்கையிலே மனித குலத்திற்கான பொறுப்பை அது வலியுறுத்தி இருந்தாலும் கூட, அந்த பொறுப்புக்கான சில சலுகைகளை இஸ்லாம் தந்திருக்கிறது. அதன் விளைவாக நோன்பு எடுத்துக்கொண்டால் உங்களில் நோய்வாய்ப்பட்டவர்கள், பயணத்தில் இருப்பவர்கள், நோய் நீங்கிய பிறகு, பயணம் திரும்பிய பயணத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு நீங்கள் நோன்பு இருக்கலாம். அவன் கான் மின்கு மரீலன் அவலா சஃபரின் ஃபைதத் மின் அய்யாமின் உஹர் குர்ஆன் சொல்லிக்கிறார். இனியவர்களே, அருமை பெருமக்களே, புனித நோன்பை நோற்றிக் கொண்டு புனித நிலையில் நாம் இருக்கிறோம். நமக்கு மிக முக்கியம் இறை மார்க்கம்.
இறை மார்க்கம் நான் பெற்ற ஒரு மிகப்பெரிய பேர், ஒரு பாக்கியம். இந்த உலகத்திலே மனிதர்களுக்காக வேண்டி இறைவன் போட்டு தந்த மார்க்கம் இஸ்லாம். இந்த தீன இந்தல்லாஹி இஸ்லாம். நிச்சயமாக இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவாக்கப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். இஸ்லாம் மனித குல மார்க்கம். இது நான் போட்டு உங்களுக்காக நான் போட்டு தந்த பாதை, இதில் தான் நீங்கள் பயணப்படும் வாழ்க்கை. இஸ்லாம் என்பது சில வணக்க வழிபாடுகளையும் சில அமல்களையும் கொண்டது மட்டுமல்ல, வாழ்வியல் நெறிகள் அனைத்தையும். மனிதகுலம் எந்தெந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து வாழ தொடங்குமோ அத்தனைக்கும் வியாபாரத்திற்கு வழிகாட்டல், அறிவியலுக்கு வழிகாட்டல், மருத்துவத்துறைக்கு வழிகாட்டல், குடும்பவியலுக்கு வழிகாட்டல், இன்னவரை கல்வித்துறைக்கு வழிகாட்டல், போர்த்துறைக்கு வழிகாட்டல், ஆயுதத்துறைகளுக்கு வழிகாட்டல், அன்புக்கு வழிகாட்டல், அறத்திற்கு வழிகாட்டல், அமைதிக்கு வழிகாட்டல். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வழிகாட்டலை பொறுப்புள்ள மனிதனுக்கு வழங்கி இஸ்லாம் ஒரு நிறைவாக்கியது. இந்த நாள் உங்களுக்காக உடைய மார்க்கம் நிறைவாக்கப்பட்டதால் அல்யோம அக்குமத்து லக்கும் தீனக்கும் வாத்துமம் தாலைக்கும் நியமத்தி இஸ்லாம் தீனா. இந்த நாள் உங்களுக்காக இறைவன் தந்த அந்த மார்க்கம் நிறைவாக்கப்பட்ட நாள். இந்த மண்ணுலகில் நாம் எப்படி வாழ்ந்த போதும் கூட அந்த இறைவனுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை, அந்த நேர்மையான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, அறமான வாழ்க்கை, மனிதகுல நேயம் மிகுந்திட்ட வாழ்க்கை, மற்ற மனிதருக்கு உதவி வாழ்கின்ற வாழ்க்கை, தன்னுடைய நாவினாலோ கைகளாலோ மற்றவருக்கு தொல்லை தராத வாழ்க்கை, தன் மனத்தாலும் கூட மற்றவர்கள் பற்றி தீது எண்ணாத வாழ்க்கை, இப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கையை இஸ்லாம் தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கான ஒரு பண்படுத்தல் தான் இந்த நோன்புகளும் இரவு கால அமல்களும். ஒரு முஸ்லீம்களை வைத்து இஸ்லாம் மற்றவர்களாலே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இஸ்லாத்தினுடைய விளக்கமாக நீங்களும் நான் நடக்க வேண்டும். என்றைக்கு முஸ்லீம்களை வைத்து இந்த உலகம் இஸ்லாத்தை தெரிந்து கொள்கிறதோ புரிந்து கொள்கிறதோ அதுதான் இஸ்லாத்தினுடைய பொற்காலம். அந்த பொற்காலத்தை வடிவமைக்க நீங்களும் நானும் இந்த முழு உலகத்தில் வாழ்கின்ற இறைநெறியாளர்களும் முயற்சிப்போமாக. எல்லாவல்ல இறைவன் அருள்வானாக. எல்லாவல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்வியல் மூலமாக அதை பின்பற்றி மனிதகுலத்திற்கு சமர்ப்பிக்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும். எல்லாவல்ல இறைவன் தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.